நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறையினர் நடத்திய குற்ற செயல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது தொடர்பான விழிப்புணர்வு முகாம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அடுத்தடுத்த 3 வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அப்பகுதி மக்களிடையே ஒருவித பீதியை உண்டாக்கியது. காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதுபோன்ற குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததை அடுத்து மேலப்பாளையம் நேதாஜி சாலையில் உள்ள ரோஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு குற்ற செயல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு முகாம் காவல்துறையினரால் நடத்தப்பட்டது. மாநகர் காவல்துறை மற்றும் போக்குவரத்து உதவி ஆணையர் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாமில் மேலப்பாளையம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இதில் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. பள்ளி தாளாளர் பாபு, பள்ளி முதல்வர் ரெஜித் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலப்பாளையம் நலவரிமைகள் சங்க தலைவர் TSMOA அசன் உட்பட பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் பலர் இதில் கலந்து கொண்டனர். பள்ளி ஆசிரியை சுந்தரி நன்றியை வழங்கினார். ஒளிப்பதிவு நமது செய்தி சேகரிப்பாளர் அப்துல் கோயா. பெண்கள் பயனாளர்கள் வந்து ஸ்கூல்ல போயிட்டு வரீங்க, போகும்போது நீங்க செயின் போட்டுருந்தீங்கன்னா பாப்பா நோட்டிடலாம், எந்த இடத்துல வரிபில் பண்ணா நல்லா இருக்கும், செயின் வந்து வரிபில் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துல போயிட்டு நின்று செயின் ஆட்டும் போயிடும். அப்ப யாரும் ஹெல்ப் வர மாட்டாங்க, நீங்க சத்தம் போடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த ரோடு இருக்குங்க, இந்த ரோட்ல எங்க ஆள் நட மாட்டேங்கோ அந்த இடத்துல வந்து செயின் ஆட்டும் போயிடுவாங்க. இப்போ ஒரு 10 வருட சம்பவம் நடந்தது பாலத்துல, வல்லாரப்பூச்சி பாலத்துல கரெக்டா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை முன்னாடியே அடுத்துட்டு பாலத்துல ஏறி போயிடலாம். அந்த கேமராலாம் பாக்கலாம், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, கேமரா கூட இல்லை. அட்லீஸ்ட் வந்து இந்த கிராமத்துல இந்த வில்லேஜஸ்ல தெருவில் தெரு என்ட்ரி ஆகும், எக்ஸிட் பாயிண்ட் இல்லாத சென்டர்ல ஒரு 3 நாளாக பிக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் செலவாகும் கொஞ்சம். அது நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் போட்டோ வந்து அது புகைப்படம் வந்து நமக்கு கிடைச்சிடும். அது வந்து சிசிடிவி வைக்கிறது வந்து 3வது கண், சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறது 3வது கண் சரிங்களா. நம்மளுக்கு 2 கண் இருக்குது, அது 3வது கண், சிசிடிவி கேமரா வந்து 3வது கண். பெரும்பாலும் நம்ம வந்து டீ கடையில நம்ம நம்ம ஆண் மக்கள் வந்து ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டீ கடையில் போய் காலேஜ் பேசுவாங்க பேசுவாங்க. நான் வந்து ரோஸ்ல நர்சரி பிரைமரி ஸ்கூல் சார்பில் வந்து பிரின்சிபல் மேடம் பரப்பாளர் சார் அப்புறம் திரு அசல் சார் மருத்துவரி அசல் சார் என்னுடைய காவலாளர் மற்றும் கோயா அவர்களுக்கும் சிறப்பான நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு பள்ளி சார்பில் வந்து நன்றி தெரிவித்துள்ளேன். இப்போ வந்து நான் இங்கே பயிற்சி 6 மாதம் ஆயிடுச்சு, 5 மாதத்துக்கு ஆயிடுச்சு. அங்கங்கே குற்ற சம்பவம் நிறைய நடந்தது, குற்ற சம்பவம் நிறைய நடந்தது. செயின் பறிப்பு, வீட்டை போட்டு உடைகிறது, வரிசைக்கல்ல திருடுறது, அதே போல வந்து நைட்டில் சைக்கிள் திருடுறது, அதே போல் சாரே எல்லாம் பேசிட்டாரு. அப்துல் அசன் சார் வந்து பெரும்பாலும் சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் வந்து குடும்பம் இந்த அளவுக்கு வந்து பசங்க வந்து பொறுமையாக உட்காந்து அமைதியாக வந்து மேலப்பாளையம் காவல்நிலையத்திலே உள்ள ரோஸ் ரோஸ் பள்ளி பள்ளியில் வந்து திருட்டு சம்பந்தமாக விழுப்புணர்வு முகாம் வந்து அமைச்சோம். திருட்டுகள் நிறைய வீட்டு உடைப்பு இதெல்லாம் நிறைய சம்பவம் நடந்து வருகிறது. இப்போது அதனால் அது தடுக்கிறதுக்கு ரோஸ் ரோஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார்பாக பிரின்சிபல் அவங்க ஏற்பாடு பண்ணி நல்ல முறையில் வந்து பேரண்ட்ஸ் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டாங்க. இது வந்து என்னை வந்து திருநெல்வேலி சிட்டி காவல் ஆணையரால் உத்தரவுப்படி ஆணையாளர் உத்தரவுப்படி நாங்கள் வந்து இது விழிப்புணர்வு செய்து குற்றத்தை தடுக்க நாங்கள் வந்து
பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு சார்பில் கடைக்கட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதே சமயம் வந்து இப்போ பள்ளிகள்லாம் விடுமுறை விடுறாங்க, குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்க பெற்றோர்கள் அறிவுறுத்தி சொன்னாங்க. அதே போல் வந்து சிசிடிவி கேமரா, சிசிடிவி கேமரா வந்து தெருக்களில் வந்து ஒரு தெருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் கூட்டிய வீடு வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. அதே போல் வந்து செயின் பருப்பு, அதுபோல் அங்கே சந்தேகம் பிறகு யாருன்னா வந்தாங்கன்னா உடனே காவல்துறைக்கு வந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்கும்படி இந்த இந்த மீட்டிங்கில் வந்து பேரண்ட்ஸுக்கு மற்றும் குழந்தைங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது. செல் நம்பரையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த செல் நம்பரையும் அவங்க பயன்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த செல் நம்பர் வந்து 80 72 76 16 63. இது வந்து பாளையங்கோட்டை கிரைம் இன்ஸ்பெக்டரையினுடைய நம்பரு. இந்த ஏரியாக்கள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதையும் மக்கள் பயன்படுத்துகிறோம். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.